எவ்ரிவன் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு ஆப்வியஸா வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிங்கறது வந்து நீங்க தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இன்னைக்கு வந்து என்னோட ஹேர் கட் ரூட்டீன்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்க எப்படி வந்து கண்டிஷனர் அப்ளை பண்ணுவீங்க அப்புறம் நீங்க வந்து நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்க கண்டிஷனர் யூஸ் பண்றீங்க நான் வந்து ஹேர் கட் ரூட்டீன் வீடியோ போட்டு 3 मंथ्स ஆச்சு பட் இப்போ வரைக்கும் எனக்கு அதுல இருந்து கமெண்ட் வந்துட்டே இருக்கு சோ கர்நாடகா ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்கின் எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான டேமேஜ்ல இருக்கு சோ வந்து நான் எப்படி அதுக்கு வந்து ஒரு மெயின்டெய்ன் கொடுப்பேன் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு வந்து காமிக்க போறேன் சோ இன்னைக்கு நான் எனக்கு வந்து ஒரு கேப் படிக்கறனால சோ அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் வந்து இப்ப வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சரி எப்படி எல்லாம் நான் வந்து அது கேப் பண்ணி எப்படி ஹேர் வாஷ் பண்றேன் எப்படி வந்து கண்டிஷனர் பண்றேன் எல்லாமே வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறப்ப நம்ம சேனல் நீங்க புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டச் பண்ணுங்க நான் வீடியோ போட்ட நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு என்னோட ஹேர் கட் ரூட்டினை ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆயிலிங் ஆயிலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி முடியில் இருக்க சிக்கை வந்து ஃபுல்லாக எடுத்துருங்க ஏன்னா ஆயில் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முடி வந்து அதிகமாக வரும் ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பெரிய பல்சி இப்போ வச்சு நீங்கள் வந்து சிக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக எடுத்துருங்க அதே மாதிரி நான் எப்படி ஆயிலிங் பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலீங்கன்னா கார்ட்ஸ் ஆட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கோகனட் ஆயில் ஜிஞ்சர் ஆயில் கேஸ்டர் ஆயில் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூணு எண்ணெயுமே வந்து நான் ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து முடியோட வேர்க்காலில் படுற மாதிரி நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கலாம் விரல் வச்சு யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணுங்கள் நெகத்தில் வச்சு சுரண்டாதீங்க அதுவே வந்து நம்ம ஸ்கால்பை வந்து டேமேஜ் பண்ணிடும் நல்லா தலையிலேருந்து கீழே நுனிமுடி வரைக்கும் நான் வந்து இன்றைக்கி நிறைய ஆயில் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஆயிலிங் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னால் உங்கள் உடம்புல இருக்க ஹீட் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும் ஹீட் ரெடியூஸ் ஆச்சுனாலே உங்கள் ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆயிரும் அதே மாதிரி உங்கள் ஸ்கின்ல இருக்கிற பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைஞ்சிரும் நல்லா நுனிமுடி வரைக்கும் என்ன வைங்க நுனி அதை வச்சா நல்லா வந்து அந்த ஸ்பிரிட்டன்ஸ் ப்ராப்ளமே இல்லாமல் ஆகிரும் ஸோ நான் இன்றைக்கி நான் வந்து நல்லா வந்து ஆயில் மசாஜ் வந்து கொடுக்க போகிறேன் நான் எப்பயுமே வீக்லி 3 times வந்து நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் என்னோடய ஹேரோட அந்த டெக்ஸ்சரோட மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஆயிலிங் பண்ணி வச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் குளிக்கிறதான் நல்லா வந்து நிறைய எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 hoursக்கு அப்புறம் வந்து குளிக்கலாம் நான் இப்போ வந்து மீதி இருக்க எண்ணெயை அப்படியே தலையில் வந்து ஊற்றி மசாஜ் பண்ண போகிறேன் எனக்கு அது வந்து தலையில் ஊற்றும் போதே அது அப்படி ஒரு அது ஒரு சூத்திங் ஃபீல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது உங்கள் வீட்டில் யாராவது உங்களுக்கு பண்ணி விடுவாங்க அப்படின்னா சூப்பர் நீங்கள் அவங்கள வந்து பண்ணிவிட சொல்லலாம் சூப்பராக இருக்கும் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும் அதே மாதிரி ஹேர் ஃபால் ப்ராப்ளமும் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா கொண்ட போட்டு வச்சு ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம ஹேர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி ஹேர் வாஷுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 months அந்த வாவோட ஹேர் லாஸ் கண்ட்ரோல் தெரப்பி ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன் கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட ஹிமாலயாவோட ஆன்டி ஹேர் ஃபால் கண்டிஷனர் இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஷாம்பு எடுத்துட்டு தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஷாம்பு வந்து நம்மளுக்கு அதிகமாக தீராது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேரில் டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்கும் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஹேரை வந்து நல்லா வந்து தண்ணியில் நனைச்சிக்க போகிறேன் நான் எப்பயுமே வந்து ஷவர் தான் வாஷ் பண்ணுவேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இன்றைக்கி நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஹேரை நல்லா வந்து வெட் பண்ணிக்கலாம் வெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க ஷாம்புவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி கரைச்சி வச்சு யூஸ் பண்ணும்போது ஷாம்பு வந்து குறைவாக நம்மளுக்கு வந்து செலவாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து டேரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணும்போது என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் அதில் கொஞ்சமாக நுறவரக்கு கெமிக்கல் கலந்துருப்பாங்க அந்த மாதிரி டைரக்டாக அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து முடி கொட்டுறக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபிங்கர்ஸை வச்சு மசாஜ் பண்ணுங்கள் நகத்தில் வந்து சுரண்டாதீங்க இந்த மாதிரி நல்லா மேலே மசாஜ் பண்ணதுக்கப்புறமா முடியில் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி கீழே கொண்டு வாங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஹேர் வந்து டேமேஜ் ஆகாது இந்த மாதிரி சுருட்டி எடுத்து மேலே வச்சு பண்ணுறதுனால ஹேர் வந்து டேமேஜ் ஆகும் ஸோ அப்படி பண்ணாதீங்க இந்த மாதிரி மேலே நல்லா வந்து தேய்ச்சிட்டு கீழே அப்படியே வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே வாங்க இப்போ வந்து ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது செகண்ட் டைம் வந்து நான் இன்னொரு வாட்டி ஷாம்பு பண்ண போகிறோம் அது அப்படி பண்ணும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இருக்கிற அழுக்கு போயிருக்கும் எண்ணெய் பசை வந்து கொஞ்சமாக போயிருக்கும் செகண்ட் டைம் வந்து நம்ம இதை பண்ணும்போது எண்ணெய் பசை வந்து சுத்தமாக போயிடும் நான் ஃபஸ்ட் டைம் அது கரைச்ச ஷாம்புவோட அவ்வளோதான் எனக்கு வந்து ஃபுல்லாக வந்துடுச்சு செகண்ட் டைம் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு
எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை வந்து இந்த மாதிரி வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க. துணி வந்து முறுக்கிற மாதிரி முடியை போட்டு முறுக்காதீங்க. இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து தண்ணியை வந்து கீழே வந்து புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். என் காதுகிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஷாம்பு நோராக இருக்கும். ப்ளீஸ் இக்னோர் தட், பிகாஸ் நானே வந்து வீடியோ ஷூட் பண்ணாலும் எனக்கு தெரியல. இப்போ கொஞ்சமாக வந்து கண்டிஷன் வந்து கையில் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு தலையில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரெண்டு கையில் ரப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அப்ளை பண்ணுவாங்க, எனக்கு அப்படி பிடிக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸாக வந்து இந்த மாதிரி நான் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்கேல்ப்பில் வந்து கண்டிஷனர் படக்கூடாது, ஹேரில் மட்டும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து எப்பயும் போல நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஓகே, 10 மினிட்ஸ் கழித்து அந்த முடியில் இருக்கிற கண்டிஷனர்லாம் போகிற மாதிரி நல்லா வந்து பண்ணுங்கள். கொஞ்சம் விட்டுட்டிங்க அப்படின்னா அதனாலே ஹேர் ஃபால் ஆகும். ஸோ வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிஷனர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி வாஷ் என் ஹேர் வந்து இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான், ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நான் குளிச்சுட்டு வந்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணியாச்சு, இப்போது எடுத்துடலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு. என்னோட ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணிடலாம். நான் இப்போயும் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டீரக்ஸோட சீரம் தான். இப்போ வந்து கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக சீரம் வந்து எடுத்துக்கிட்டு நல்லா உள்ளங்கையில் தேய்ச்சி ஈரமாக இருக்க முடியல வந்து அப்ளை பண்ணிடலாம். ரொம்பவும் தண்ணி வந்து சொட்ட சொட்ட இருக்கக்கூடாது, அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக ஈரமாக இருக்கும்போது அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும் ஹேரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து முடியோட வேர்க்காலில் வந்து ஸ்கேல்ப்பில் வந்து படக்கூடாது, கீழே மட்டும்தான் அப்ளை பண்ணும் இந்த சீரம். இப்போ பார்த்திங்கன்னா கண்டிஷனர் யூஸ் பண்ணதுமே வந்து நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. சீரம் அப்ளை பண்ணதும் நல்லா வந்து ஹேர் வந்து ஸ்மூத் ஆயிடுச்சு. ஓகே, சீரம் வந்து அப்ளை பண்ணியாச்சு. சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது. நான் வந்து எந்த ட்ரையரும் யூஸ் பண்ணல, எந்த ஸ்ட்ரைட்னிங் மிஷினையும் யூஸ் பண்ணல, நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ஃபேன் காற்றுல நின்று தான் கொஞ்சம் நேரம் வந்து காய வச்சுருக்கேன். இன்னும் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் கூட ஈரம் இருக்குது, அப்படியே தான் இருக்குது. ஸோ வந்து சூரிய வெளிச்சத்தில் நேரடியாக நிற்காமல் கொஞ்சம் வந்து நேரடியாக இருக்கிற இடத்துல நின்று நீங்கள் தலையை காய வைக்கலாம். இப்படின்னா வந்து ஃபேன் கடையில் நின்று தலையை காய வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னிங் மிஷினோ இல்லை வந்து ட்ரையரோ எதுவுமே யூஸ் பண்ணிங்க, நார்மலாக ஃபேன் காற்றுல நின்று தலையை வந்து நல்லா வந்து காய வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு குட்டி குட்டி டிப்ஸ்லாம் வந்து ஹேர் கேரில் வந்து நம்ம பார்க்கலாம். ஹேர் அந்த காயிற வரைக்கும் ஒரு 2-3 குட்டி குட்டி டிப்ஸ் வந்து சொல்கிறேன். கேட்டுள்ள கொஷின் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கால்ப் இருக்கவங்க எப்படி வந்து ஹேர் வாஷ் பண்ணுவோம், ஆயிலி ஸ்கால்ப் இருக்கவங்க, நார்மல் ஸ்கால்ப் இருக்கவங்க. ட்ரை ஸ்கால்ப் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆயில் வந்து அதிகமாக வந்து செக்ரிகேட் ஆகாது. ஸோ வாரத்தில் நீங்கள் 2 நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணால் போதும். அதாவது ஒரு ஹேர் வாஷ்க்கும் இன்னொரு ஹேர் வாஷ்க்கும் ஒரு 3 நாள் கேப் விட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரலாம். ஆயிலி ஸ்கால்ப் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தலை வந்து தலையில் வந்து எண்ணெய் வந்து அது வந்து சுரந்துட்டே இருக்கும். ஸோ வந்து ஈஸியாக வந்து நம்ம வெளியே போகும்போது நம்ம தலைக்கு ஆயில் வெக்லினாலும் கூட அந்த குப்பை வந்து தலையில் வந்து சேர்ந்துடும். அதனால வந்து ஆயிலி ஸ்கால்ப் இருக்கவங்க வாரத்தில் வந்து 3 நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு ஹேர் வாஷ்க்கும் இன்னொரு ஹேர் வாஷ்க்கும் நடுவில் வந்து 2 நாள் வந்து டைம் விட்டுட்டு 3வது நாள் வந்து கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. நார்மல் ஸ்கால்ப் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ வந்து உங்கள் தலை அழுக்காக தெரியுதோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்பிரிட்டன்ஸு, ஸ்பிரிட்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணில் இருக்கிறது ஸ்பிரிட்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை க்யூர் பண்ண முடியாது. ஸ்பிரிட்டன்ஸ் இருந்தால் அதை வந்து லைட்டாக ஒரே ஒரு இன்ச் மட்டும் அந்த ஸ்பிரிட்டன்ஸ் இருக்கிற அந்த ஒரே ஒரு இன்ச் மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயிலிங் பண்ணுற மாதிரி அந்த ஆயிலிங் வந்து ப்ராப்பராக பண்ணிகிட்டே வாங்க. ஸ்பிரிட்டன்ஸ் ப்ராப்ளமே இருக்காது. என்னோடய ஹேரில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட்டன்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் மட்டும் இது வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கும் ஹேர் ஃபால்லாம் இருக்கும், எல்லாமே இருக்குது, பட் அந்த ஸ்பிரிட்டன்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து என் ஹேரில் இருந்ததே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பராக வந்து ஆயில் பண்ணிகிட்டே வரனால அந்த ஸ்பிரிட்டன்ஸ் ப்ராப்ளமே வந்து என்னோடய ஹேரில் வந்து கிடையாது. அதே மாதிரி டேரெக்டாக சன்லைட்டில் போகாதீங்க. டேரெக்டாக சன்லைட்டில் வந்து உங்கள் ஹேர் வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது ஸ்பிரிட்டன்ஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ எங்கே வெளியே போகிறனாலும் ஸ்டோர் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு சேஃப்டாக கார்ந்த போகிற மாதிரி தான் நம்மளுக்கு தேவையில்லை. 2-வீலர்லையோ வேறு ஏதாவது வீட்லையோ ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் வந்து ஏதாவது வச்சு கவர் பண்ணி போகலாம். ஸ்பிரிட்டன்ஸ் ப்ராப்ளம் வந்து கண்ட்ரோல் ஆயிரும். இப்போ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு இன்ச் மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்பிரிட்டன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க என்ன கண்டிஷனர் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து பிரெக்னன்சி டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நான் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஹேர் ஃபால் வந்து அதிகமா இருந்தது சோ அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் அந்த வாவோட ஹேர் லாஸ் கண்ட்ரோல் தெரபி ஷாம்பு அந்த ஷாம்பு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா வாவோட கண்டிஷனர் யூஸ் பண்ணுவேன் காம்போவா ஒரு பேக் போடும்போது அது வாங்கி வச்சுக்குவேன் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹிமாலயாவோட கண்டிஷனர் குட் வைப்ஸோட கண்டிஷனர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு வந்து வாவ் பிராண்ட் வந்து அதிகமா இருக்கு ரொம்ப அதிகமான காஸ்டா இருக்கு எனக்கு அவ்வளோ வேணாம் அப்படின்னா இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸோட ஷாம்பு எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு நான் வந்து அதை பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அதுவும் வந்து எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருந்துச்சு ஸோ வந்து குட் வைப்ஸோட ஷாம்பு வந்து சூப்பராக அது வந்து அஃபோர்டபுள் ரேட் தான் 180 rupees அந்த மாதிரி தான் வரும் ஸோ நீங்கள் வந்து குட் வைப்ஸோட ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து பாரபன் சிலிகான் அந்த மாதிரி சல்ஃபேட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அந்த ஷாம்பு வந்து நல்லா இருக்குது கண்டிஷனர் வந்து உங்களுக்கு எது வந்து விருப்பமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஹிமாலயா கண்டிஷனர் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் வந்து வாவோட கண்டிஷனர் யூஸ் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா குட் வைப்ஸோட கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணுவேன் இந்த மூணு தவிர இது வரைக்கும் வேற எதுவும் நான் வந்து யூஸ் பண்ணேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரே ஹேர் கிரே ஹேர் தான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க கிரே ஹேர் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு இருக்கு பாப்பாவுக்கு இருக்கு ஸோ வந்து ஒரு ஆயில் ரெடி பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆயில் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கிரே ஹேர்க்கு அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து நாங்கள் ஒரு பேக் வந்து அரைச்சி போடுவோம் அந்த பேக் வந்து நான் உங்களுக்கு கார்ட்ஸை வந்து ஆட் பண்ணுறேன் அந்த பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ரிசல்ட் இருந்ததுன்னே சொல்லலாம் கிரே ஹேர்க்கு ஸோ அந்த பேக்கோட இது வந்து நான் கார்ட்ஸ் ஆட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் டேண்ட்ரஃப் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க மெயினாக வந்து தலையில் எண்ணெய் போட்டு வைக்காதீங்க தலையில எண்ணெய் போட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து அந்த பொடுகுக்கு வந்து ஒரு தீனி மாதிரி அது வந்து நம்ம எண்ணெய் போட்டு வைக்கும் போது எச்சா வந்து டேண்ட்ரஃப் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படியே வந்து அது உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இன்றைக்கி நான் பண்ண மாதிரி அதே மாதிரி நீங்கள் ஆயில் பண்ணி வச்சுட்டு நீங்கள் குளிக்கலாம் எனக்கு பர்சனலாக வந்து ஆயில் வச்சுருக்கிறது பிடிக்காது ஸோ அதனால் வந்து நான் ஆயில் வந்து அவ்வளோ இதாக வந்து தலை கேட்க மாட்டேன் இப்போ ஃபஸ்ட் நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணேன்னா செகண்ட் நாள் வந்து சீரமைச்சிட்டு 3rd நாள் தான் ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன் ஸோ அதே மாதிரி கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கவங்க அதிகமாக எண்ணெய் வைக்காதீங்க எண்ணெய் வச்சிங்கன்னா டேண்ட்ரஃப் வந்து குறையாது டேண்ட்ரஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பந்தலை இருக்குல்ல வேப்பந்தலையை வந்து அரைச்சி தலையில் போட்டு வைங்க நீங்கள் வந்து மாதத்தில் 1 நாள் 2 நாள் வந்து போட்டு வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வாங்க அதை கண்டினியூஸாக பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து டேண்ட்ரஃப் வந்து கண்ட்ரோல் ஆகும் எனக்கு வந்து காலேஜ் படிக்கிற டைமில் வந்து டேண்ட்ரஃப் இருந்து ஸோ நான் அந்த ரெமெடியை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஸோ அதனால் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகம் இருக்குது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் தான் நீங்கள் வெளிப்படையாக உங்கள் ஹேருக்கு எவ்வளோ பண்ணாலும் நீங்கள் எடுத்துக்கிற சாப்பாட்டில் மட்டும்தான் அதோட முழு சத்துமே வரும் ஸோ வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா மெயினாக நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஃபுட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து உங்களுக்கு தெரியும் நான் ப்ரெக்னென்சி டைமில் வந்து அதான் பண்ணேன் ஃபீட் பண்ணும்போது ரெமுடி அதிகமாக கொட்டுச்சு ஸோ முருங்கத்தலை பேரிச்சம்பழம் அப்புறம் வந்து அத்திப்பழம் இதெல்லாம் வந்து நிறைய சாப்பிட்டேன் இந்த மூணு வந்து நான் எடுத்துக்குவேன் டெய்லி வந்து எடுத்துக்குவேன் பேரிச்சம்பழம்னா டெய்லி வந்து 2 2 2 2 சாப்பிட்டே இருப்பேன் இந்த மாதிரி அயன் கண்டென்ட் இருக்கும்போது எடுத்துக்கிற ஃபுட் வந்து எடுத்துக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ட்ரோல் ஆகும் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆகுனாலும் ஓரளவுக்காவது கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் ஃபீல் பண்ணாலே வந்து முடி வந்து அதிகமாக கொட்டும் அது நான் வந்து பர்சனலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஃபீல் பண்ணி பண்ணி முடி அவ்வளோ கொட்டுச்சு ஃபீல் பண்ணுற டைமில் என்னென்னா நம்மளோட முழு சத்தையும் வந்து நம்ம குழந்தை எடுத்துக்கிறனால அதனால தான் நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும் உங்கள் குழந்தை வந்து பால் குடிக்கிறத நிறுத்திட்டான் பொண்ணோ பையனோ நிறுத்திச்சோ அப்படின்னாலே உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் ஆயிரும் ஸோ அதை நினச்சி நீங்கள் வந்து ஒரி பண்ணாதீங்க உங்களால் முடிஞ்சதை எதாவது நல்ல ஃபுட்டாக வந்து அயன் கண்டென்ட் இருக்க ஃபுட்டாக வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிலிங் பண்ணிவிட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹேரில் டிஃப்ரென்ஸ் தெரியும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் வந்து நல்லா ஓரளவுக்கு காஞ்சிச்சு ஓரளவு காஞ்சிச்சு இந்த டைமில் வந்து நான் வந்து கோம் பண்ணி உங்கள்கிட்ட ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்
அதே மாதிரி கோம் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு இந்த சீப் வந்து யூஸ் பண்ணுங்க முடி வந்து அதிகம் வராது சிக்கு வந்து ஈஸியா வந்துரும் அதிகமா வந்து அப்படியே இழுத்து புடிச்சு பண்ற மாதிரி அப்படியே முடி இழுக்கிற மாதிரி இருக்காது இப்ப நம்ம வந்து கண்டிஷனர் சீரம் எல்லாமே போட்டனால நமக்கு வந்து சிக்கே இருக்காது நான் வந்து உங்களுக்கு லைவாவே எடுத்து காமிக்கிறேன் தெரியும் நீங்க ப்ராப்பரா ஆயிலிங் பண்ணிட்டு கண்டிஷனர் அப்ளை பண்ணிட்டு சீரம் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தா சில்கியா வந்து சேஞ்ச் ஆகும் என்னோட ஹேர் பாத்தீங்கன்னா பை பர்த்டே சில்கி தான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா கர்நாடகா ட்ரிப் போயிட்டு ஃபர்ஸ்ட் நாளே வந்து ஹேர் ரஃப் ஆயிடுச்சு ஸோ நான் என்னோட ஹேரை வந்து நான் எப்படி தான் மெயின்டைன் பண்ணுவேன் எப்படி மெயின்டைன் பண்ணும்போது ஹேர் வந்து சூப்பர் சில்கியா ஸ்மூத்தா இருக்கும் ஹேர் வந்து டெக்ஸ்சர் அப்படிங்கும்போது நீங்க என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் அப்படியே வந்து செட் ஆகும் நீங்க கிளிப் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஹேர் விட்டுக்கலாம் பின்னிக்கலாம் எப்படி பண்ணாலும் வந்து ஹேர் வந்து சூப்பரா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஒரு குட்டி குட்டி டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ மூலயமா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை